ஹலோ, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். தினந்தோறும் அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தைகளோடு கூட உங்களிடத்திற்கு வருகிறோம். நீங்க தினந்தோறும் எழுந்தவுடனே காலை வேலைகள் எல்லாத்தையும் வேகமா முடிச்சுட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு 20 minutes எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு முழு மனதோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. இந்த நாள் முழுவதற்கும் தேவையான தைரியத்தை, விசுவாசத்தை, சகாயத்தை தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு கொடுக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவை, உம்மோடு கூட ஆரம்பிக்கப்படுகின்ற நாள் ஆசீர்வாதகரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அனுதின வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ள சகாயமருள வேண்டும் என்றும் இந்த நாளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். புதன்கிழமை மத்திய வார கூடுகை உங்களுடைய சர்ச்சஸில் நடைபெறுதா? மத்திய வார ஜப கூடுகை, உபவாச கூடுகை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையானவைகள், ஆசீர்வாதகரமானவைகள். ஜபம் என்ற உடனே நமக்கு அச்சாரமாக செய்கிற ஜபம் இருக்கிறது என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். எஸ், தினந்தோறும் நாம ஜெபிச்சுத்தான் ஆகணுங்க. ஏதோ பெரிய உபத்திரவம் வருகிற போதோ, ஒரு வியாதி வருகிற போதோ, ஒரு தேவை உண்டாகிற போதோ, பாடுகள் வருகிற போதோ மாத்திரமே ஜெபிக்கக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். அப்படியல்ல, அனு தினமும் தேவனை துதிக்கிறதும் அவரை ஆராதிக்கிறதும் அவருடைய மேன்மைகளை நினைவு கூறுகிறதும் நமக்கு மிகவும் அவசியமானவைகள். அதே சமயத்திலே நாம் எதிர்பாராத பாடுகளுக்குள்ளாகும் போது, எதிர்பாராத சிரமங்கள் வருகிற போது, போராட்டங்கள் உண்டாகிற போது, பிரச்சனைகள் எழுகிற போது, எல்லோரும் சேர்ந்து நாம் குடும்பமாக அல்லது சபையாக விசுவாசிகளாக சேர்ந்து ஜெபிக்கிற போது அற்புதங்களை காண முடியும். ஆதித்திருச்சபின் காலத்தில் ஏரோது யூதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அதாவது யூதர்கள் யூத மதத்தை சார்ந்தவர்கள்தான் பெரியவர்கள் என்று நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கூட அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அன்றைய பரிசேயர்களும் சாஸ்திரிகளும் ஜெப ஆலயத்தின் மூப்பர்களும் சிலுவையில் அறிஞ்சதே அவங்க தானே. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களையும் அவர்கள் துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆண்டவராக இயேசுவின் சீஷர்கள் சுவிசேஷத்தை, தேவ வார்த்தைகளை அவர்கள் அறிவித்த போது ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு பாப்டிசம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்குள் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கையில் அது மதத்தை கெடுக்கிறார்கள் என்று நினைத்தார்களே தவிர மனிதர்கள் மாற்றம் பெறுகிறார்கள் என்கிற காரியத்தை யோசிக்கவே இல்லை. ஏரோது அந்த யூத ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்காக, அந்த ஜனங்களை தன்னகத்தை ஈர்த்து கொள்வதற்காக அன்றைய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களான யாக்கோபை அவர்கள் சிறைப்படுத்தி சிறைச்சேதம் செய்தார்கள். பேதுருவையும் கூட கட்டி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இப்போ விசுவாசிகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றும் அப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்படுகிற போது, பாஸ்டர்களை தடுக்கிறார்கள் என்கிற போது, சபைகள் சிதறடிக்கப்படுகின்றன, இதை பார்க்கும்போது அநேகர் பயப்படுகிறார்கள். அது அவசியம் இல்லைங்க. சிரமங்கள் நமக்கு தேவனுடைய காரியங்களை, இன்னும் அதிகதிக அற்புதங்களை காண்பதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார் என்ற காரியத்தை உணர வேண்டும். அப்படிப்பட்ட சமயங்களிலே சோர்ந்து போகாமல் ஜெபித்தால் அற்புதங்களை பார்க்க முடியும். சபையோர் எல்லோரும் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது என்ன செய்திருந்தார்கள் என்றால், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12:5 பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபை ஆர் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக, பாடுகளுக்குள் இருக்கிறவர்களுக்காக, சிரமத்தின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக, சாத்தான் பிடிக்குள்ளாக இருக்கிறவர்களுக்காக அநேக விதத்தில் வேதனையில், சோதனையில் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் சபையின் பிரார்த்தனை, விசுவாசிகளின் ஜெபம், நம் எல்லோரும் சேர்ந்து சில முக்கியமான காரியங்களுக்காக, தேசத்துக்காக, நம் தலைவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிற போது அற்புதங்கள் நிகழும். பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தபோது சபை சிதறிப்போகவில்லை. கவனிங்க, அந்த பாடுகளில் அவர்கள் எல்லோரும் இன்னும் அதிகதிகமாக நெருங்கினார்கள். சிரமங்கள் மூலமாக சாத்தான் நம்மை சிதறடிக்க வேண்டும் முயற்சி செய்வான். ஆனால் அந்த சிரமங்கள் நம்மை தேவனுக்கு இன்னும் நெருக்கமாக்கும் என்று பிசாசானவனுக்கு தெரியாதுங்க. சிரமங்களிலே நாம் தேவனை கட்டிப்பிடித்துக் கொள்ளுவோம். அப்படி செய்றீங்களா இல்லையாங்க?
சிரமங்கள் வந்த சோர்ந்து போயிடாதீங்க. சிரமங்களிலே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தேவன் அற்புதமாக கவனிங்க, பயங்கரமான காவலிலே மூன்று காவல்களை தாண்டி நடுராத்திரியில் தம் தூதர்களை அனுப்பி அநேகம் பேரான சேவகர்கள் மத்தியிலே கட்டி போடப்பட்டிருந்த பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளிருந்து விடுவித்து மூன்று கேட்டுகளை கடக்க செய்து வெளியே கொண்டு வந்தார். ஜெபம் தாங்க அற்புதத்தை நிகழ்த்தும். பிசாசானவன் எவ்வளவு கட்டுகளை கட்ட நினைத்தாலும் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும், ஜெபம் என்கிற கீயை கொண்டு நாம் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தடைகள் எல்லாவற்றிலிருந்தும் திறந்து வெளியே வர முடியும். ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். நல்லா ஜெபிங்க. இரண்டு மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார். கவனிங்க, சபையாக ஒரு வீட்டிலே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 12வது வசனம், இப்படி நிச்சயத்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 12வது அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12வது வசனத்தில் ஒரு வீட்டிலே கூடியதை நாம் பார்க்கிறோம். சர்ச்சில் தான் ஜெபம் பண்ணும், அங்குதான் தேவன் ஜெபத்தை கேட்பார் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்து ஜெபம் செய்தாலும் உன் இருதயம் சுத்தமாக இருக்கும் என்றால், விசுவாசம் இருந்தால் தேவசன்னதியில் நீ எந்த இடத்திலும் ஜெபிக்கலாம். வீடு வீடா ஜெபம் பண்ணுவது என்பது மிக மிக முக்கியமான காரியம். உங்க வீட்டில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தயவு செய்து குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் காலை மாலை இரவு என்று செய்யுங்க. ஒருவேளை காலையில் அநேக வேலை இருக்கலாம், ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சுருக்கமான தேவ செய்தியை கேட்ட பிறகோ வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் செய்யும் அற்புதத்தை பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கிற போது தேவன் தம்முடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுவார். எல்லோரும் முழுமனதோடு கூட அங்கே ஜெபித்தார்கள். எதிர்பாராத விதத்தில் தேவன் பேதுருவை விடுதலை செய்து அவர்கள் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கே அனுப்பி வைத்தார். பேதுரு வந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வீட்டின் முன் வந்து நிற்கிறான். கதவை தட்டினான். வீட்டுக்குள்ள அவர்கள் ஜெபிக்கிற சத்தமெல்லாம் கேட்கிறது. ஆண்டவரே, எங்கள் பேதுருவை விடுவிங்க. ஆண்டவரே, விடுதலை வர பண்ணுங்க அப்பா. உங்களுடைய ஊழியக்காரரை விடுவிங்க ராஜா. அப்பா, சபை சிதறி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று உருக்கமாக உள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ விஷயங்களுக்காக தேவனிடத்திலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நம் ஜெபத்திற்கு பதில் வருகிறது என்ற விஷயமும் கூட, அதாவது நம் ஜெபத்திற்கு பதில் தந்துவிட்டார் என்பதை கூட உணராமல் தொடர்ந்து அதே மாதிரி, அதாவது சின்ன பிள்ளைங்க சில நேரங்களில் வீட்டு முன்னால் ஐஸ்கிரீம் வண்டி வரும்போது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற வேளையில் அப்படியே கண்ணீர் வடிச்சு அழும்போது, வேண்டாமா, சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னா கூட, இல்லை வேணும் வேணும், சரி இந்தாம்மா பணத்தை வச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட, அந்த அழுகையின் மத்தியில் அம்மா தர்ற பணத்தை கூட கண்டுக்க மாட்டாங்க. அதை பார்க்காம இன்னும் அழுவாங்க. இந்தாம்மா அந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை உணருவாங்க. அதே போல தான் நாமும் கூட கேட்கிறோமே தவிர தேவன் அருளுவார் என்று விசுவாசித்தால்தான் அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். அங்கே பெரியோர்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அங்கே ரோதை என்கிற ஒரு சிறுமி இருந்தாள். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, எவ்ரி சாட்டர்டே நாம சாயங்காலத்தில் 7 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் ஜூமில் சண்டே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அநேக குழந்தைகள் அதில் ஜாயின் ஆகிறாங்க. நீங்கள் கூட ஜாயின் பண்ணலாம், உங்கள் குழந்தைகளையும் சேர்த்து விட்டுடுங்க தயவு செஞ்சு. அவ்வளோ அழகாக பிள்ளைங்க பாடல்களையும் கதைகளையும் எத்தனையோ விஷயங்களையும் கற்றுக்கிறாங்க. ஜூம் மூலமாக உலகத்தின் அநேக இடங்களிலிருந்து அநேக சிறு பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் சிறு பிள்ளைகளுக்கு நாம் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் பெரியவர்களாகும் போது இன்னும் பெரியவர்களாயிருப்பார்கள். அந்த சிறுமிக்கு கவனிங்க, எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்ததென்றால், அந்த ரோதை என்ன செய்கிறாள், பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் கவனிங்க உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, பேதுராங்கிள விடுவீங்க என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாள். கதவின் அருகே சென்று எதிர்பார்க்கிறார், பேதுராங்கிள் வந்துருவாரா அப்படின்னு. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் கிடைக்கும் என்று விசுவாசத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பெற்றுக்கொள்வோம். நாம் ஏதோ ஜெபம் பண்றோம், ஆண்டவர் தருவார் என்று விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தாதல் என்னங்க பிரயோஜனம் இருக்கு? அந்த சிறுமி ஜெபிக்கிறாள், ஆனால் பேதுராங்கிள் வந்துருவார்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாள், விசுவாசிக்கிறாள். அத்தனை பேர் ஜெபம் ரொம்ப ரொம்ப சத்தமா இன்னும் பயங்கரமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு கதவை தட்டுகிற சத்தம் யாருக்கும் கேட்கல, ஆனால் அதை கவனித்த இந்த சிறுமி, இந்த ரோதை
கதவு தட்டுகிற சத்தத்தை கேட்டுவிட்டாள். பேதுருவின் சத்தத்தை கூட உணர்ந்து விட்டாள். அவள் உள்ளே ஓடி பெரியோர்களிடத்திலே, பேதுரு அங்கிள் கதவை தட்டுகிறார் என்பதை அங்கே அறிவிக்கிறாள். சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். வாங்க எல்லாரும் ஜெபிச்சோமே, பேதுரு அங்கிள் வந்துட்டாங்க. டாடி மம்மி ஜெபிக்கிறோமே, பேதுரு அங்கிள் வந்து நிற்கிறாரு, வாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கெல்லாம், ஆண்டவரே பேதுருவை அனுப்புங்க, பேதுருவை விடுதலை பண்ணுங்க, ஐயோ பேதுரு அங்கிள் வந்துட்டாரு, பேசாமரு, சும்மா வளராத என்று சொன்னார்களே தவிர, காரணம் அவர்கள் அங்கே விசுவாசிக்கவில்லை. அவனுங்க பேதுரு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே பேதுருவை விடுவீங்க இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேதுரு கதவை தட்டுகிறார் என்று ரோதை சொல்லுகிற வேளையில அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, நீ ஏன் பிதற்றுகிறாய், எப்படி வருவாரு, மூன்று காவல தாண்டி வரணும்ல, பயங்கர இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் சிறைக்குள்ள இருக்கிறவன் எப்படி வர முடியும்? அப்போ அவங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களா, விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறாங்களா? அநேக வேளைகளில் நாம ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசத்தோடு ஜெபிக்காததுனால அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தால் கூட அதை உணராமல் இருக்கிறோம், அதை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறோம். நீ ஏன் பிதற்றுகிறாய் என்றார்கள். ஆனா இரண்டாவது முறை அந்த சிறுமை சொல்லும் போது, இல்ல பேதுரங்களோட சத்தத்தை நான் கேட்டேன், அவர் தான் கதவு தட்டுறாருன்னு சொன்னப்போ, இல்ல அது தேவதூதனாக இருக்கலாம் அப்படின்னாங்களா. அடுத்த தடவை பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12:16 நீங்கள் முழுமையா வாசிங்க. அனுதினம் தியானம் அப்படிங்கறதுனால சுருக்கமா சொல்லிட்டு போறேன், வாசிங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12:16. அப்போஸ்தலர் 12:16, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். கவனிங்க, பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். நம்முடைய ஜப விண்ணப்பத்துக்கு பதில் வருகிற போது நம்மை அது பிரமிக்க பண்ணுகிறதா இருக்குது. இவ்வளவு விரைவாக என் ஜபத்திற்கு தேவன் பதில் தந்து விட்டாரா? இந்த அளவுக்கு அற்புதமாக என் ஜபத்திற்கு பதில் கிடைத்திருக்கிறதா? நான் ஏதோ பேருக்கு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது நடக்கும் அப்படின்னு நம்பலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு அநேகருடைய ஜபம். கர்ப்ப பலனுக்காக ஜபம் செய்து 3 காலத்திற்குள்ளாகவே நான் கர்ப்பவதி என்று உணர்ந்து சாட்சி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதோ தேவன் தருவார் என்று நினைத்திருந்த வேளையில் கர்ப்பவதி என்று அறிந்தவுடனே நாங்கள் தேவனை துதிக்கின்றோம். அவர் உடனடியாக நமக்கு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். சில விஷயங்களிலே அவர் தாமதம் செய்கிறவர் அல்லவே அல்ல. விடிந்துவிட்டால் பேதுரு அங்கே சிரச்சேதம் பண்ணப்பட்டு விடுவான். எனவே அந்த ஜபத்திற்கு தேவன் பதிலை ராத்திரிக்கு ராத்திரியே கொடுத்து விட்டார். உயிர் போகிற சூழலில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜபிக்கும் போது உயிர் போனதுக்கு அப்புறமா தேவன் நமக்கு பதில் தருவார்? ஒரு கண்டத்துக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிற போது அந்த கண்டத்தை தாண்டித்தான் தேவன் நமக்கு பதில் தருவாரா, அல்லது அந்த கண்டத்துக்குள் நாம் போறதற்கு முன்னாலேயே நமக்கு பதில் தந்து விடுவாரா? ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். சில நேரங்களில் ஆக்சிடென்ட் ஆகும்போது, ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது இல்லையாங்க, சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரில் நாம் அழைச்சோன்னா அங்கே உடனடியாக வர்றதுக்கு எப்போ ரெடியாக இருப்பாங்க அவங்க. எமர்ஜென்சி கால்னு நம்பர்ஸ் இருக்கா இல்லையா? சில நேரங்களில் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னால் கூட இறந்து போயிடுறாங்க. ஃபயர் இன்ஜின் வர்றதுக்கு முன்னாலே கூட தீ ரொம்ப பரவி போயிடுது. ஆனால் ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்கிறவரால் நம்முடைய தேவன். உன்னுடைய சுவாசம் திக்குமுக்காடுகிற வேளையில் கூட நீ கூப்பிட்டால் திரும்பவும் நீ லகுவாக சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு உடனடியாக உனக்கு விடுதலை தர வல்லமை உள்ள தேவன் அவர். உன்னுடைய ஜபத்தில் விசுவாசம் இருக்கும் என்றால், உன்னுடைய ஜபத்தில் உண்மை இருக்கும் என்றால் அற்புதங்களை காண முடியும். நீங்கள் ஜபிக்கிற போது நீங்கள் ஜபித்து கேட்கிறவைகளை தேவன் அருளுவார் என்று நம்பினால் அற்புதங்களை காண முடியும். அங்கிருந்து ஜெபித்தவர்களுடைய நிலை என்னவோ தெரியாது, ஆனால் அந்த ரோத என்கிற சிறுமி மாத்திரம் ஜெபிக்கின்றாள், விசுவாசிக்கிறாள், விசுவாசிக்கின்றாள், ஜெபிக்கின்றாள், ஜெபிக்கிறாள். ஆண்டவர் பதில் தந்துவிட்டார் என்று எதிர்பார்த்து கதவின் அருகே நிற்கிறாள். பேதுருவின் சத்தத்தை கேட்க முடிந்தவளானால், பேதுரு அவர்களுக்கு மத்தியிலே பெரிய கட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் மத்தியிலே வந்து நின்றபோது அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையாகவே ஜபத்தின் வல்லமை எப்பேற்பட்டது, ஜபத்தின் விசுவாசம் எப்பேற்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். நாட்களில் இதேபோன்ற பிரச்சனைகள் நமக்கு எத்தனையோ இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இம்சிக்கப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள், தடுக்கப்படுகின்றார்கள். சாத்தானால் இந்த அநேக வாலிப பிள்ளைகள் பாழாகிக் கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனையோ குடும்பங்களை குலைக்க வேண்டும் என்றுதான் பிசாசானவன் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். இப்படிப்பட்ட நிலைமையிலே, அந்த அவசியத்தின் மத்தியிலே, ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டால் தீங்குகளிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறதற்கு, உடனடியாக நமக்கு விடுதலையை அருளி செய்கிறதற்கு அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனவே பற்றுதலோடு கூட ஜபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கூட ஜபிக்க வேண்டும். அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே காண முடியும். ஜபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த ஜபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, எப்பேற்பட்ட கட்டுகளுக்குள் இருக்கிறார்களோ, என்னென்ன விஷயங்களில் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் பதில் வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே, ஜபத்தை நம்பிக்கையோடு கூட செய்கிற போது, பற்றுதலோடு செய்கிற போது, விசுவாசத்தோடு ஜபிக்கிற போது எங்களுக்கு பதில் தரக்கூடிய சத்தியமுள்ள தேவன் நீர் என்று, ஜபத்தில் நாங்கள் கேட்கிறவைகளை எல்லாம் எங்களுக்கு அருளுகிறவராக இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கவும், அவிசுவாசம் இல்லாமல் ஜபிக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. விசுவாச ஜபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. நம்பிக்கையின் ஜபத்தை கற்றுக் கொடுங்கப்பா. அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்கிற விதத்திலே ஒரு ஜப வீரராக அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். அதோடு கூட உங்கள் ஜெபத்தேவைகளையும் பாரங்களையும் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவன் அற்புதங்களை செய்வார். 8939802234 என்ற நம்பருக்கோ, 9100000888 என்ற நம்பருக்கோ வெளிநாடுகளில் இருப்போர் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வையுங்கள். எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்வார். தேவனுக்கு சித்தமான வழக்கம் போல நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.